எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 19 ஏப்ரல் 2022 நாளுக்கானது. முதல் கேள்வி: இந்திய பருப்பு மற்றும் தானியங்கள் சங்கத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை பிமல் கோதாரி. அடுத்து இரண்டாவது கேள்வி: கர்நாடக மாநில அரசின் மூளை சுகாதார முன்முயற்சியின் விளம்பர தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ராபின் உத்தப்பா. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக கல்லீரல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஏப்ரல் 19. அடுத்து நான்காவது கேள்வி: ONGC நிறுவனத்தின் நிதித்துறைக்கு நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண் இயக்குனர் யார்? பொமிலா ஜஸ்பால். அடுத்து ஜாம் நகரில் பாரம்பரிய மருந்துகளுக்கான உலக சுகாதார நிறுவனத்தின் உலகளாவிய மையத்திற்கு 19 ஏப்ரல் 2022 அடிக்கல் நாட்டியவர் யார்? சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது இந்த நிகழ்ச்சியில் மொரீசியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜுக்நாத், உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் கெப்ரியேசஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. உலகிலேயே முதல் முறையாக இத்தகைய மையம் குஜராத்தில் அமைக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கரீஃப் இயக்கம் 2022-23 வேளாண்மை குறித்த தேசிய கருத்தரங்கை புதுதில்லியில் தொடங்கி வைத்தவர் யார்? கரீஃப் இயக்கம் 2022-23 வேளாண்மை குறித்த தேசிய கருத்தரங்கை புதுதில்லியில் தொடங்கி வைத்தவர் யார்? நரேந்திர சிங் தோமர். அடுத்து இந்திய கடலோர காவல்படையால் நடத்தப்படும் நேட்ஃபோல்ரெக்ஸ் 8 எனும் தேசிய அளவிலான 8வது மாசு கட்டுப்பாட்டு பயிற்சியை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை அஜய்குமார். அடுத்து எந்த நாட்டின் நெப்டியூன் ஏவுகணை தாக்குதலால் ரஷ்ய கப்பல் மோஸ்குவா மூழ்கியது? இதுக்கு சரியான விடை உக்ரைன். அடுத்து 9வது கேள்வி: எந்த நாட்டில் வெப்பமண்டல புயல் மெகி பேரழிவை ஏற்படுத்தியது? பிலிப்பைன்ஸ். அடுத்து கிருபான் சக்தி என்ற ஒருங்கிணைக்கப்பட்ட தீ ஆற்றல் பயிற்சி எங்கு நடைபெற்றது? மேற்கு வங்காள மாநிலத்தில். அதாவது கிருபான் சக்தி என்ற ஒருங்கிணைக்கப்பட்ட தீ ஆற்றல் பயிற்சியானது மேற்கு வங்காளத்தின் சிலிகுரிக்கு அருகில் உள்ள டீஸ்டா ஃபீல்ட் ஃபயர் ரேஞ்சில் இந்திய இராணுவத்தின் திரிசக்தி கார்ப்ஸால் சமீபத்தில் நடத்தப்பட்டது. அடுத்து 11வது கேள்வி: 2022 மார்ச் மாதத்தில் இந்தியாவில் மொத்த விலை குறியீடு அடிப்படையிலான பணவீக்கம் எத்தனை சதவீதமாக உயர்ந்தது? இதுக்கு சரியான விடை 14.55%. அடுத்து சமீபத்தில் காலமான பிரபல பாடகரும் இசைக்கலைஞருமான பிரபுல்லா கர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஒடிசா. அடுத்து பயங்கரவாத வழக்குகளை விசாரிப்பதற்கான கொழும்பு பாதுகாப்பு காணொளி மாநாடு எப்போது நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை 19 ஏப்ரல் 2022. அடுத்து பூச்சிக்கொல்லிகளின் விரிவான பதிவுகளை மேற்கொள்வதற்கான CROP என்ற வலைதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? நரேந்திர சிங் தோமர். அடுத்து 15வது கேள்வி: வேளாண் பொருட்கள் தாவரங்கள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொடர்பான ஆவணப்படுத்தலுக்கான PQMS என்ற வலைதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? நரேந்திர சிங் தோமர். அடுத்து பாகிஸ்தான் நாட்டில் எத்தனை பேர் கொண்ட
புதிய அமைச்சரவை 19 ஏப்ரல் 2022 தேதி பதவியேற்றது. இதுக்கு சரியான விடை 34 பேர். அடுத்து பாகிஸ்தான் நாடாளுமன்ற மேலவைத் தலைவர் சாதிக் சஞ்சிரானி புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஸ்பெயினில் நடைபெற்ற 48வது லாரோடா சர்வதேச ஓபன் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? ஸ்பெயினில் நடைபெற்ற 48வது லாரோடா சர்வதேச ஓபன் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? டி குகேஸ். அடுத்து சர்வதேச செலாவணி நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டால்னா ஜார்ஜிவா மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரது சந்திப்பு வாஷிங்டனில் 19 ஏப்ரல் 2022 நடைபெற்றது. ஹிமாச்சல பிரதேசத்தை லடாக்குடன் இணைக்கும் உலகின் மிக உயரமான சுரங்கப்பாதை, அதாவது கிட்டத்தட்ட 16,580 அடி உயரத்தில் சிங்குலா பாசில் ப்ரோ அதாவது பிஆர்ஓவில் கட்டப்பட உள்ளது. அடுத்து குற்றவியல் அடையாள நடைமுறை மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒப்புதல் அளித்தார். ரஷ்யா உக்ரைன் போர் எதிரொலி காரணமாக உலக அளவில் பொருளாதார வளர்ச்சி 3.6% குறைய வாய்ப்புள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. தில்லி மாநகராட்சி திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 18 ஏப்ரல் 2022 ஒப்புதல் அளித்தார். மங்கோலியாவில் 19 ஏப்ரல் 2024 தொடங்கிய ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கு முதல் நாளில் 3 வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. அந்த வகையில் சுனில்குமார் 87 கிலோ எடைப்பிரிவிலும், அர்ஜுன் ஹலகுர்கி 55 கிலோ எடைப்பிரிவிலும், நீரஜ் 63 கிலோ எடைப்பிரிவிலும் 3 பேரும் முதல் நாளில் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அடுத்தது பாரத ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் வங்கி ஆகிய முக்கிய வங்கிகள் கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.10% வரை உயர்த்தியுள்ளன. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 19 ஏப்ரல் 2022 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் தினசரி நடப்பு நிகழ்வுகள் 19 ஏப்ரல் 2022 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.